தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இடையே வட்டப்பணம் பிடித்தம் தொடர்பாக சுமூக உடன்பாடு நேற்று ஏற்பட்டதை அடுத்து இன்று அதிகாலை 70க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றனர். கூடுதல் தகவல்களை தொலைபேசியில் வழங்குகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோமா. தூத்துக்குடியில் விசைப்படகு தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த 7 நாட்களுக்கு பிறகு இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை 70க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடிக்க சென்றன. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே வட்டப்பணம் பிரிப்பது தொடர்பாக கடந்த 1 வாரமாக பிரச்சனை இருந்து வந்தது. தூத்துக்குடியிலிருந்து 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்கின்றன. இதில் 3000 தொழிலாளர்கள் வந்து பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் உரிமையாளர்கள் வந்து தங்களிடமிருந்து 10% வட்டப்பணம் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 6% மட்டுமே வட்டப்பணம் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக விசைப்படகு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சனிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மீன்வளத்துறை அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் 1 மாதத்தில் விசைப்படகு தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்க மீன்துறை இணை இயக்குநர் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு மீனவ தொழிலாளர்களின் கோரிக்கை தீர்க்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடித்த தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. மேலும் வேறு ஏதும் அசம்ப குடும்பங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடித்த துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.